ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபின்ஸ்லேருந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில். ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், ஒன்றும் இல்லை. என்ன எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், நெக்ஸ்ட் டேட்டா புக்லேருந்து வேல்யூஸ் எப்படி பிக் பண்ணி எழுதணும், அது மட்டும் தெரிஞ்சால் போதும். எப்போவுமே டேட்டா புக்கில் இருந்து எடுத்து எழுதும் பொழுது எந்த பேஜ் நம்பர்லேருந்து எடுத்து எழுதுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணணும். அப்படி கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ல வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா வந்து லாங் ஃபின், ஷார்ட் ஃபின் அப்படின்னு இருக்குது. ஸோ ஷார்ட் ஃபின் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எல் பை டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல் பை டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா லெஸ் தென் 30 வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ஷார்ட் ஃபின். ஸோ 30 மேலே போச்சுன்னா லாங் ஃபின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்சுலேஷன். ஸோ எண்ட் இஸ் இன்சுலேட்டட், அதுக்கப்புறம் எண்ட் இஸ் நாட் இன்சுலேட்டட் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு சம்மந்தம் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் அலுமினியம் ராட் கே கொடுத்துருக்காங்க. கே வேல்யூ 204 வாட் பர் மீட்டர் கெல்வின். நெக்ஸ்ட் இஸ் 2 சென்டிமீட்டர் இன் டயா அண்ட் 20 சென்டிமீட்டர் லாங் ப்ரொட்ரூட்ஸ் ஃப்ரம் அ வால் மெயின்டைன் அட் 300 டிகிரி செல்சியஸ். தி எண்ட் ஆஃப் தி ராட் இஸ் இன்சுலேட்டட். ஸோ த எண்ட் ஆஃப் தி ராட் இஸ் இன்சுலேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ராட் வந்து இன்சுலேட் ஆயிருக்கு. அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ராட் இஸ் எக்ஸ்போஸ் டு தி ஏர் அட் 30 டிகிரி செல்சியஸ். த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் தி ராட் சர்ஃபேஸ் அண்ட் தி ஏர் இஸ் 10 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். கால்குலேட் தி ஹீட் லாஸ் பை தி ராட் அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ராட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி வால். ஸோ இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். நெக்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து 204 வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து என்னன்னா பேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் டு ஏர், அதாவது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் கூட, ஆம்பியன்ட்டுக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராட் வந்து எண்ட் ஆஃப் தி ராட் இஸ் இன்சுலேட்டட் அண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ராட் இஸ் எக்ஸ்போஸ் டு ஏர் அட் 30 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாருங்க, கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. கே ஈக்குவல் டு 204 வாட் பர் மீட்டர் கெல்வின். நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர், அது மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லென்த் வந்து எடுத்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ கன்வெர்ட் இன்டு கெல்வின். ஸோ ப்ளஸ் 273 போட்டிங்கன்னா வந்து கெல்வின்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா வந்து என்ன ஃபைன் பண்ணும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்னன்னா, கால்குலேட் தி ஹீட் லாஸ் பை தி ராட் அண்ட் தி டெம்பரேச்சர் ஆஃப் அ ராட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி வால். ஸோ ஹீட் லாஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்னென்னா வந்து ராடுடைய டெம்பரேச்சர் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி வால், அதாவது ப்ரொட்ரூஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் ஃபின்னா லாங் ஃபின்னால் முடிவு பண்ணணும். ஸோ ஷார்ட் ஃபின்னா லாங் ஃபின்னால் முடிவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல் பை டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ எல் பை டி ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எல் பை டி அப்படின்னு போடும்போது லென்த் பை டயா அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் இருக்குதுன்னா 10 கிடைக்குது. ஸோ 10 வந்து 30 விட கம்மி. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் ஃபின். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எண்ட் ஆஃப் தி ராட் இஸ் இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ராட் வந்து என்னன்னா ஷார்ட் ஃபின் வித் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கிரைட்டீரியாவுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HMT டேட்டா புக்கு போனோம். ஸோ நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் தெரியும், ஒன்று வந்து ஷார்ட் ஃபின்னு தெரியும், இன்னொன்று வந்து எண்டு வந்து இன்சுலேஷன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ HMT டேட்டா புக்கில் இண்டெக்ஸ் திருப்பி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஃபின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா பேஜ் நம்பர் 50 எப்பவுமே வந்து ரெஃபர் HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் 50, ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்பவுமே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இதுதான் வந்து அந்த பேஜ் நம்பர் 50, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் சர்ஃபேசஸ் நத்திங் பட் ப்ரொட்ரூஷன், ஓகேங்களா? என்னென்ன ப்ரொட்ரூட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸ்டெண்டட்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து லாங் ஃபின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஷார்ட் ஃபின் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஷார்ட் ஃபின் எண்டு வந்து இன்சுலேட்டட் அப்படின்னு கொடுத்தாங்க. ஷார்ட் ஃபின் எண்டு வந்து இன்சுலேட்டட், அதே மாதிரி ஷார்ட் ஃபின் எண்டு வந்து நாட் இன்சுலேட்டட்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நமக்கு தேவையான கண்டிஷன் இந்த பாக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை த ஃபின் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். HPKA மேலே வந்து 0.5 நத்திங் பட் என்னன்னா வந்து 1/2 எழுதிக்கலாம், இல்லை ரூட் ஆஃப் HPKA எழுதிக்கலாம், எல்லாமே வந்து ஒன்று தான். நெக்ஸ்ட் இந்த பேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் டி இன்ஃபினிட்டி, ஓகேங்களா? ஸோ இன்டு டேன் ஹெச் இன்டு ML, ஓகேங்களா? இந்த இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, என்னென்ன டேட்டாஸ்லாம் தெரிஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஹெச் தெரியும், கே தெரியும், இந்த பி வேல்யூ வந்து எனக்கு தெரியாது, ஓகேங்களா? அந்த பெரிமீட்டர் தெரியாது. ஸோ அது என்ன பை டி அப்படின்னு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடறேன். நெக்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கிது 5/4 × d². ஸோ அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடறேன். நெக்ஸ்ட் இந்த எம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் HP/KA, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த வேல்யூம் போட்டு
ஸோ இங்கே வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதனோட யூனிட் என்னன்னா எம் இன்வர்ஸ்னு வரும் ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா யூனிட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கூட கேன்சல் பண்ணி கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்யூ வேல்யூவில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அந்த ஃபார்முலாவில். ஸோ முக்கியமாக ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சால்வ் பண்ணணும். கால்சியில் போடும்போது ஒழுங்காக வந்து போடணும், அப்படி இல்லைன்னா வந்து தப்பான ஆன்சர் தான் வரும். ஒழுங்காக கேர்ஃபுல்லாக போடுங்க சால்வ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இதில் என்ன வருது பார்த்தீங்கன்னா வந்து 30.07 வாட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு நாம் வந்து என்ன கண்டுபிடிச்சோம், ஹீட் லாஸ் பை ராட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ராட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 cm ஃப்ரம் தி வால். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 10 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபினுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே பேஜ் நம்பர் 50 தான் போகணும். ஸோ பேஜ் நம்பர் 50 திருப்பி போங்க. ஸோ அங்கே என்ன இருக்குது, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி டிவைட் பை டிவி மைனஸ் டி இன்ஃபினிட்டி. இதை வந்து எதோடு ஈக்குவேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ் ஹெச் எம் இருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த இதை இதோடு வந்து ஈக்குவேட் பண்ணும். ஸோ காஸ் ஹெச் எம் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஹெச் எம் எல். ஸோ இந்த எக்ஸ் தான் வந்து அந்த டிஸ்டன்ஸ், அதாவது 10 cm அப்படின்னு வந்து கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து நம்ம மீட்டரில் வச்சு போட்டிருக்கோம். ஸோ அதால் வந்து என்னென்னா வந்து இதையும் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 cm இருக்கா, ஸோ அதை வந்து என்னென்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்க வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கா. ஸோ டி இன்ஃபினிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 303 Kelvin. ஸோ 303 Kelvin இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதே மாதிரி லைனாக எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் கால்சியில் போடும்போது. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 538.63 Kelvin வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்க ரெண்டுதுமே வந்து கண்டுபிடிச்சா, அதாவது ஹீட் லாஸ்ட் பை தி ராடும் கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் அ ராட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 cm ஃப்ரம் தி வால். ராடுடைய டெம்பரேச்சர் வந்து 10 cm வால்லருந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 538.63 Kelvin இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபின்ஸ். ஸோ ஃபின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், முக்கியமாக வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். நெக்ஸ்ட் டேட்டா புக்லேருந்து எடுத்து எழுதும்போது ஒழுங்கான இதுவாக எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது கரெக்டாக சால்வ் பண்ணுறது, தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாகிடும். ஸோ அப்புறம் வந்து என்ன டோட்டல் சம்மும் ராங் ஆகிடும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா அடுத்தது என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்து வந்து பிபிசிஐக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து என்னென்னா தெர்மல் இன்ஜினியரிங் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.